Hi friends, welcome to Roja's Cooking. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பாடியில் இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்காகனு ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் இது செய்கிறதுக்காக ஒரு 2 கிளாஸ் பால் எடுத்து நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நான் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் வந்து 1 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் நல்ல மிளகுத்தூள், 1 பட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைனாக்கி இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ அந்த இஞ்சி சாறு எல்லாமே நல்லா கொதித்து அந்த மஞ்சத்தூள் அந்த கலரு அப்புறம் அந்த இஞ்சி சாறு எல்லாமே அதில் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓரளவுக்கு லைட்டாக ஆறினா போதும். ஆறினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டும் கொஞ்சம் தேனும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த பனங்கற்கண்டு கரையிறது வரை இதை கலந்து விட்டுடலாம். இப்போ பனங்கற்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இனி இதை வந்து நான் ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பாடியில் உள்ள இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்காக சூப்பரான 1 மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை வந்து நான் வேறு ஒரு சின்ன கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட கலர். அதேமாதிரி இதில் வந்து குழந்தைங்களுக்குன்னு செய்யும்போது அந்த மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து காரம் தெரியாமல் இருக்கும், அதனால் விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதேமாதிரி இது வந்து நல்லா பாடிக்கு தேவையான இம்யூனிட்டி கொடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. இதில் வந்து இஞ்சி நல்ல மிளகு இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது. இதை வந்து நைட்டு தூங்கும்போது குடிச்சிட்டு படுக்கும்போது நல்லா தூக்கம் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடிக்கு தேவையான இம்யூனிட்டி தரக்கூடிய பால் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்தேன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.